எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சைனி கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான டெசர்ட் ரெசிபி மேங்கோ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ புட்டிங் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு மாம்பழத்தை எடுத்து தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை மிக்சி ஜாரில் மாற்றி இதில் அரை கப் சீனி, அடுத்து ஒரு கப் பால் ஊற்றி நல்லா மையா அரைச்சிடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மேங்கோ புட்டிங்கை செட் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு போட்டு அரை கப் பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிடலாம். இப்போ அரைச்ச மாம்பழத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேங்கோ பியூரியை கைவிடாமல் கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற சோள மாவை மிக்ஸ் பண்ணி விட்டு உள்ளே சேர்த்துறலாம். இது கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. சோள மாவு சேர்க்கறதுனால அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கைவிடாமல் கிண்டி விடுங்க. இதை வந்து 4 நிமிஷம் போல கொதிக்க வச்சு வேக வைங்க. இப்போ திக்காக வந்திருக்கு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ஒரு கிளாஸ்லேயோ இல்லைன்னா ஒரு பவுல்லையோ ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 7 மணி நேரம் செட் பண்ணிடுங்க. இதை ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். 7 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் நல்லா செட் ஆகியிருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அருமையான மேங்கோ புட்டிங் ரெடி. பாருங்கள், ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.